நான் உங்கள் மோகனலக்ஷ்மி. இன்னைக்கு நாம கிராமத்து கைமணம் நிகழ்ச்சியில மஞ்சள் பூசணிக்காவும் மச்சக்கொட்டையும் வச்சு ஒரு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வெறும் பூசணிக்காவோட செய்யும்பொழுது ஒரு டேஸ்ட், அது கூட நம்ம மச்சக்கொட்டை போடும்போது அது டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா இப்ப மச்சக்கொட்டை சீசன் இல்லைங்களா, பூசணிக்காவும் மஞ்சள் பூசணிக்காவும் இந்த சீசன்ல தான் அதிகமா நம்மளுக்கு கிடைக்கும். அதனால அதை வச்சு வந்து ஒரு பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முதல்ல வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஒரு ஸ்பூன் வந்து கடுகை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணும். கூடவே வந்து ஒரு ஸ்பூன் கடலை பருப்பும் ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பும் ரெண்டும் நான் கலந்து எடுத்து வச்சிருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கடுகும் நல்லா வெடிக்கணும். கடலை பருப்பு உளுத்தம் பருப்பும் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ நல்லா கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து மிளகாய் தூள் காரம் போடக்கூடாது, அதனால் வந்து வெறும் மிளகாய் காரம் தான். வெள்ளை வெங்காயம் எடுத்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. நாம பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் எடுத்து அதை வந்து சுத்தமாக அலசிட்டு நான் அது மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இதை வந்து நான் தோலோடு தான் சேர்த்துருக்கேன். இது வந்து தோலோடு சேர்த்தாலும் சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு. இது இதை வந்து செடியிலேயே பழுத்த பூசணிக்காய். இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி. இது இப்போ வந்து இது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதிலே வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், அதனால வந்து நம்ம தண்ணி விடக்கூடாது. நல்லா வந்து நம்ம மூடி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இதை வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து இது வந்து பச்சை மொச்சக்கொட்டை. மொச்சக்காய் வாங்கிட்டு வந்து நான் உரிச்சிட்டு இதை வந்து இந்த மச்சக்காய் சீட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து லைட்டாக உப்பு போட்டு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது வெந்துருச்சு ஆல்ரெடி, அந்த வெந்த அந்த மச்சக்காவை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அப்படியே நல்லா மூடி வச்சிடலாம். சிம்லேயே வச்சு நல்லா வேக விடணும். அப்போ தான் வந்து இப்போ நம்ம தண்ணி இதில் விட்டோம்னா நல்லா குழஞ்சி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். அதனால் வந்து லைட்டாக தண்ணி கூட நம்ம தெளிக்கக்கூடாது இதில்.
இந்த பூசணிக்காலேயே வந்து தண்ணி வரும். அந்த தண்ணியிலேயே வந்து இது வந்து குக் ஆகணும். ஆல்ரெடி வந்து இந்த மச்சக்காலை வேக வச்ச கொஞ்சம் தண்ணி இருந்தது, அந்த தண்ணியை இதில் நம்ம விட்டுருக்கோம். மச்சக்காலையே மச்சக்கொட்டையிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியும் போதும் வேகிறதுக்கு. அதனால் நம்ம எக்ஸஸாக தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்கள் தண்ணியே இல்லை இதில், இருந்தாலும் இந்த ஆவிலேயே வந்து இது சூப்பராக வெந்துடும். இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பூசணிக்காய் நல்லா குக் ஆகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன், எடுத்து பார்க்கலாம். ஆயிடுச்சுங்க, பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு. இதை பாருங்கள் குத்தி காட்டுறேன் நான், இதை பாருங்கள் உள்ளே இறங்குது. ஸ்பூனாலே குத்தி காட்டுறேன் பாருங்கள், கரண்டியால். இதை பாருங்கள் உள்ளே இறங்குது, குக் ஆயிடுச்சு சூப்பராக. நம்ம தண்ணியே ஊற்றலை பாருங்கள், அதில் வந்த தண்ணியிலேயே, பூசணிக்காலை வந்த தண்ணியிலேயே வந்து சூப்பராக குக் ஆயிடுச்சு. இப்படி நம்ம செய்யும் பொழுது தான் வந்து இது வந்து பீஸ் பீஸாக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம தண்ணி தெளித்து விட்டுட்டோம்னாக்கா குழஞ்ச மாதிரி ஆயிரும் உங்களுக்கு, பூசணிக்காய் பீஸஸே கிடைக்காது உங்களுக்கு. இது வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக நாம் வந்து சாப்பிடும் பொழுது இது ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்டா பூண்டை வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 6 பல் பூண்டு எடுத்து தட்டி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் துருவல் வந்து ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி விடாமல் கிரைண்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதை இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பூசணிக்காய் பொரியல் உங்களுக்கு இந்த மச்சக்காவோட சேர்த்து நம்ம சாப்பிடும்பொழுது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது உங்களுக்கு. சூப்பராக ரெடி பண்ணிட்டங்க நம்மளோட பூசணிக்காய் மொச்சக்கொட்டை போட்டு ஒரு பூசணிக்காய் பொரியல். வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி பண்ணிட்டுங்க நம்மளோட மஞ்சள் பூசணிக்காய் பொரியல். இது வந்து அந்த மச்சக்கொட்டையோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முறை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.